கண்டிக்கிறோம் மத வெறியர்களை கண்டிக்கிறோம் 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 மத வெறியர்களை கண்டிக்கிறோம் 12 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிய சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம் கைது செய் கைது செய் சமூக விரோதிகளை கைது செய் கைது செய் கைது செய் போதகரை தாக்கியவர்களை கைது செய் கைது செய் கைது செய் போதகரை தாக்கியவர்களை கைது செய் கைது செய் கைது செய் சமூக விரோதிகளை கைது செய் அன்பார்ந்த இருபால் இடைமக்களே 12 ஆண்டு காலமாக ஒரு கிறிஸ்தவ சபை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவ சபையை இடித்து தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சமூக விரோதிகள் தாசில்தாரனுடைய உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை வில்லேஜ் அலுவலகத்து வில்லேஜ் ஆபீசருடைய அனுமதியோடு இருந்தாலும் சரி, காவல்துறையினரை அணுகி நீங்களும் வர வேண்டும் என்று புகார் கொடுத்து அந்த ஆலயத்தை இடித்து தலைமட்டமாக்குகிறார்கள். நாங்கள் இந்த இடத்தில் தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐக்கியத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் அதிகாரிகளை கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஒரு 12 ஆண்டு காலமாக ஒரு தேவாலயம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தேவாலயம் செயல்படுகிற பொழுது அந்த தேவாலயத்தால் அந்த பகுதியிலே ஒரு மத கலவரம் நடந்ததுண்டா இல்லை என்று சொன்னால், யாராவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா, கொலை நடந்ததுண்டா இல்லை என்று சொன்னால், அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களால் ஏதாவது திருட்டு செயல்களில் ஈடுபட்டதுண்டா, இப்படி எந்த ஒரு சமூக விரோத செயலுமே செய்யப்படாமல் 12 ஆண்டு காலமாக அமைதியாக ஒரு சபை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒருவர் புகார் கொடுப்பதற்காக காவல் நிலையத்தில் வருகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளை உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் அந்த பகுதியில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சபையை பற்றி யாராவது அந்த இடத்துல புகார் கொடுத்திருக்கிறார்களா, இல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக புகார் கொடுத்திருக்கிறார்களா, நீங்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் சபையிலே தகராறு செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். ஆனால் நீங்கள் அதை கேட்பது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஒரு மதவாத கட்சியினுடைய பின்னணியிலே இருக்கிறார்கள், மதவாதத்தை தூண்டக்கூடியவர்கள். 2 பேர் 3 பேராக இருந்தாலும், நாங்கள் 1000 பேர் ஒரு சபையிலே ஆராதித்துக் கொண்டிருந்தால் கூட, நீங்கள் வந்து திறமாக அதை போதகரை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது நாங்கள் உங்களை குறை சொல்வதற்காக குறை சொல்ல தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், உங்களுடைய மேலதிகாரி தாசில்தார் அவர்கள், தாசில்தார் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிற பொழுது வழிகளை இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிற பொழுது நீங்கள் செய்தாக வேண்டும். நீங்கள் பிரச்சனை நடைபெறாமல் இருப்பதற்காக நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் நாங்கள் உங்களிடத்தை அணுகிற பொழுது கூட பிரச்சனை நடைபெற கூடாது என்பதற்காக நாங்கள் போதகரை நடத்தக்கூடாது என்று சொல்லி தடை செய்தோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் பிரச்சனை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் என்பதை நீங்கள் எங்களிடத்தை சொல்வதற்கு நீங்கள் தயக்கப்படுகிறீர்கள் என்பது எங்களுடைய ஒரு ஆதங்கமான கருத்து. அன்பார்ந்த காவல்துறையை சார்ந்தவர்களே, தகசில்தார் அலுவலகத்திலே பணிபுரிகிற தகசில்தார் அவர்களே, நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நாங்களும் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் அமைதியாக போய்கொண்டிருப்பார்கள், அவர்களிடத்தில் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று நீங்கள் போடக்கூடிய தப்பு கணக்குக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் புகட்டக்கூடிய சூழ்நிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 500க்கு மேற்பட்ட ஒரு மதத்தை சார்ந்தவருடைய கோயில் இன்றைக்கு நடு ரோட்டிலே போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையான ஒரு அதிகாரி என்று சொன்னால், உண்மையாகவே எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி என்று சொன்னால்,
கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 500க்கு மேற்பட்ட தேவாலய ஒரு கோயில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவருடைய கோயில் மட்டும் நடு ரோட்டிலே போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லியாக வேண்டும். நீங்கள் காவல் நிலையத்தில் நாங்கள் போகிற பொழுது அதிகாரத்திலே ஆய்வாளத்திலே உட்கார்ந்து அமைதியாக நாங்கள் மேசையிலே பேசுவோம், ஐயா அவர்களுடைய ஆலயங்கள் கோயில்கள் ரோட்டிலே இருக்கிறது, அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கொடை எடுக்கிறோம் என்று சொல்லி 10 நாளைக்கு நீங்கள் மேக்சருடைய அனுமதி கொடுக்கிறீர்களே, அந்த பகுதியில் எத்தனை இருதய நோயாளிகள் இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் எத்தனை மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட சிந்திக்காமல் அதிகாரியாக அமர்ந்திருக்கிற நீங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறீர்களே ஐயா, வாரத்தில் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் தன்னுடைய பட்டாளத்திலே உட்கார்ந்து குடும்பத்தினரோடு இல்லை என்று சொன்னால் உறவினர்களோடு நண்பர்களோடு கூடி ஆராதிப்பதற்கு நீங்கள் தடை செய்கிறீர்களே, இது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த ஒரு மதத்தை சார்ந்தவருடைய புறம்போக்கிலே இருக்கக்கூடிய கோயில்களையும் நாங்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அனைத்து கோயில்களிலும் புகைப்படம் எடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை இப்போது 170 படங்கள் நாங்கள் எடுத்தாகிவிட்டது. அனைத்து கோயில்களையும் எடுத்து முடித்தவுடனே அனைத்து தகசீல்தார் அலுவலகங்களுக்கு முன்னதாகவும் இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அனைத்து சாலைகளிலும் சாலை மறியல் போராட்டம் என்றால் அவர்களுக்கு தான் செய்ய தெரியும் என்று ஒரு தப்பு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1000கணக்கான கிறிஸ்தவர்களை திரட்டி சாலை மறியல் போராட்டம் செய்து அந்த நேரத்தில் அனைத்து அந்த மதத்தை சார்ந்தவருடைய கோயில்களை நீங்கள் அப்புறப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் நாங்கள் கேட்போம். நீங்கள் அதற்கு எங்களுக்கு பதில் சொல்லி தரவில்லை என்று சொன்னால் அதற்கு சரியான நியாயம் கிடைக்கும்படி அந்த கோயில்களை அப்புறப்படுத்தி தரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மேசைக்கு முன்னதாக அகிம்சை வழியிலே உட்கார்ந்து போராட்டம் செய்வதற்கு தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐக்கியம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தாசில்தாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதற்கட்டமாக இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டு எத்தனையோ பகுதிகளே ஆலயங்களும் கோயில்களும் அங்கே இழுத்து தலைமட்டமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நியாயமாக அரசு அதிகாரிகள் உடனடியாக நீர்வுகளாக இருந்தால் கூட வந்து நீங்கள் அதை திரைமட்டமாக்கக்கூடிய செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் எழுத்திலே கேட்க வேண்டும், ஐயா நீங்கள் 10 நாட்கள் குடை எடுக்கிறீர்கள், கூம்பு குழாய் என்று சொல்லக்கூடிய குழாயை ஒளிப்பதிக்கு பயன்படுத்தவே கூடாது என்று சொல்லி நீதிமன்றமே தடை விதித்திருக்கிற காலத்தில் கூட நீங்கள் அதை 10 நாட்களுக்கு வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் எதுவுமே கேட்கவில்லையே, நீங்கள் ஏன் இடங்கள் செய்கிறீர்கள் என்று நீங்கள் அவர்களிடத்தில் அதிகாரிகள் கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் கேட்பதற்கு உங்களை வைப்போம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில சென்று அகிம்சையான முறையில நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவன் குடிகாரனாக இருக்கக்கூடியவனை ஒரு அவனிடத்தில் போய் நீ குடிக்க கூடாது, நீ மது அருந்த கூடாது, நீ வேசித்தனமாக நடக்க கூடாது, நல்ல வழியில இறைவனுக்கு உகந்த வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆறுதலுக்காக ஜபம் செய்து வருகிற ஒரு போல் பாகரை கைது செய்யக்கூடிய காவல்துறையே, கைது செய்யக்கூடிய தகசீல்தார் அலுவலகமே, கைது செய்யக்கூடிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, நீங்கள் அதே மருத்துவக் கல்லூரி மைதானத்திற்குள்ளே நீங்கள் 4-5 உங்களுடைய அந்த மதத்தை சார்ந்தவருடைய ஒரே ஒரு கோயில் மட்டும் கட்டி வைத்திருக்கிறீர்கள், இது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா? இல்லை என்று சொன்னால் அதிகாரிகளுக்கு இதை சொல்வதற்கு நாதி இல்லையா? இன்றைக்கு அனைத்து மதத்தினரை சார்ந்தவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சுதந்திர இந்தியா, மதச்சார்பற்ற இந்திய நாடு என்று சொல்வது. மதச்சார்பற்ற இந்திய நாடு என்று சொன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சுதந்திரமாக நடக்கலாம், சுதந்திரமாக செயல்படலாம் என்று சொல்வது. நீங்கள் அண்மையிலே கூட மதமாறு தடை சட்டம் என்று சட்டத்தை தமிழக அரசு தவறாக பயன்படுத்தியது, உடனே அதை வாபஸ் வாங்கியது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எதற்காக என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களால் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடிகாரனாக இருக்கிறவன் வேசித்தனமாக இருக்கிறவன் மாறிக்கொண்டிருக்கிறான்.
ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நாங்கள் மட்டும் இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு கடவுளே கடவுளே என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் காவல்துறை ஆய்வாளருடைய அலுவலகத்தில் வந்து புகார் கொடுக்க வருகிற பொழுது நீங்கள் பின்னால் அந்த மதத்தினுடைய கடவுளுடைய படத்தை வைத்திருக்கிறீர்களே இது எங்களுடைய மனதை புண்படுத்தியதாக ஆகாதா இன்னைக்கு ஒரு விபத்தை ஒரு விபத்து நடைபெறுது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு விபத்து நடைபெறுகிற பொழுது அந்த விபத்தால் கை கால் ஊனமாகி உயிர் போகக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு தாய் மகனை பாரி அழைத்து ரத்த வெள்ளத்தில் மருத்துவமனையிலே கொண்டு போய் அவளை அனுமதிக்க அவசர வாழ்வை அனுமதித்து விட்டு கடவுளே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு இல்லை என்று சொன்னால் அல்லாவே என்று சொல்லிக்கொண்டு ஓடி கதறி வந்து எங்களுடைய ஆலயம் எங்கிருக்கிறது நாங்கள் எங்களுடைய இயேசுவை கும்பிட வேண்டும் அல்லாவே கும்பிட வேண்டும் என்று சொல்லி தேடுகிற பொழுது மருத்துவமனை முழுவதும் உங்களுடைய அந்த கோயிலை கட்டி வைத்திருக்கிறீர்களே அது எங்களுடைய கிறிஸ்தவருடைய மனதை முஸ்லிமுடைய மனதை புண்படுத்தியதாக இருக்காதா இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகளே உங்களுடைய நேரம் நெருங்கிவிட்டது நீங்கள் சமமாக சுதந்திர இந்தியாவில் அனைத்து மதத்தை சார்ந்தவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களே தமிழக அரசிற்கு நீங்கள் அவசர தந்தி அனுப்பக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம் இனிமேல் நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் எந்த ஒரு கிறிஸ்தவருடைய சமையையும் இடித்துத் தள்ள முடியாது என்பதை இந்த நேரத்தில் சூழ்நிலையாக தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு கிறிஸ்தவ முன்னேற்ற ஐக்கியம் ஆரம்பிக்கப்பட்டு பல கட்ட போராட்டங்கள் செய்துவிட்டது கிறிஸ்தவர்களுக்காக ஆலயங்களுக்காக களத்தில் இறங்கி இருக்கிறது இதற்காக எந்த தியாகமும் செய்கிறதற்கு என்னை போன்று பல பேர் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் சிறையிலே தள்ளினாலும் பொய் வழக்கு போட்டாலும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம் 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 சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம் 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 சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம் 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 மத வெறியர்களை கண்டிக்கிறோம் 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 மத வெறியர்களை கண்டிக்கிறோம் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ தேவாலயங்களை தலைமட்டமாக்க இருக்கும் சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம் தாசில்தார் போன்ற அதிகாரிகளை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மதவாதிகளுக்கு துணை போகின்ற அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் 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 மதவாதிகளை கண்டிக்கிறோம் 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 மத உணர்வை தூண்டுபவர்களை கண்டிக்கிறோம் அடுத்தபடியாக மரியாதைக்குரிய சல்வேஷன் ஆர்மியுடைய மேஜரும் தமிழ்நாடு கிறிஸ்தவர் முன்னேற்ற ஐக்கியத்தினுடைய துணைத் தலைவருமாகிய மரியாதைக்குரிய மேஜர் ஐயா டிசி ஆல்பர்ட் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என நினைக்கிறேன் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இங்கே கூடி நிற்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவது இந்த வாய்ப்புக்காக நான் இறைவனை துதிக்கின்றேன் இரண்டாவது இதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகளுக்காக நன்றி சொல்லுகின்றேன் ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் எங்கோ